வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க அது வகையில் இன்னிக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் இருக்கிறதுக்காக பல்மனாலஜிஸ்ட் நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் பி செந்தில்குமார் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பொதுவா ஒரு நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவ பார்க்கும் போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அதிகப்படியான கேள்வி எது குறித்து இருக்கும்னா ஆஸ்துமா பொதுவா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு அது எதனால வருது அதை பத்தின சிம்டம்ஸ் தெரியும் பட் நியூவா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஆஸ்துமா தான் என்னன்னே புரியிறது கிடையாது சோ பொதுவா டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஆஸ்மான்றதை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றீங்க அது பொதுமக்களுக்கு எப்படி நீங்க விளக்குவீங்க ஆஸ்துமான்றது மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாள்பட்ட வியாதி கிரானிக் டிசீஸ் அதாவது நெடுநாள் இருக்கக்கூடிய ஒரு வியாதி ஸோ அது எதனால வருது அடிப்படை காரணம் என்னன்னா நுரையீரில் உள்ள சுவாச பாதைகள் அதோட உள்விட்டம் குறைந்து பாதையில் அடைப்பு வருது அந்த அடைப்பினால் வரக்கூடிய அறிகுறிகள் தான் வந்து நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம் ஸோ ஆஸ்துமாவுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பட் முக்கியமாக ரெண்டு காரணம்தான் ஒன்று பேஷண்ட் நோயாளியோடைய மரபணு ப்ளஸ் என்விரான்மெண்ட் ஸோ ஒரு ஆஸ்துமாக்கான மரபணு உள்ள நோயாளிகள் அதுக்கான தூண்டுதல் காரணிகள் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க காற்றுல உள்ள தூசு புகை நெடி மாசு போலன் கிரெயின்ஸ் இல்லை முடிகள் இந்த மாதிரி வாசனைகள் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க மரபணு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறதுனால டைப் டூ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவு கிடையாது இந்த மாதிரி அலர்ஜென்ஸ் அதாவது அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க உடல் வந்து வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறதுனால அவங்களோட சுவாச பாதையோட உள் விட்டம் குறையுது ஏன்னா உள் பக்கம் வந்து வீங்கி போகுது வில் உள் பக்கம் செவந்து போய் வீங்கி போகிறதுனால பாதையோட உள்விட்டம் குறைஞ்சிடுது ஸோ உள்விட்டம் குறையிறதுனால பாதையில் காற்று போகிறதுக்கு தடை ஏற்படுது இதுதான் வந்து அடிப்படையான காரணம் ஸோ இது பேசிக்காக மரபணு மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு இடையில் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் ஜீன் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் ஏன்னா இதே காற்று தூசு புகனடி எல்லாரும் தான் எக்ஸ்போஸ் ஆகிறோம் எல்லாருக்கும் ஆஸ்துமா வரதில்லை அந்த ஒரு சிலருக்கு மட்டும் வர்றதுக்கான காரணம் அவங்களுக்கு ஆஸ்துமாக்கான அந்த மரபணுக்கள் இருந்து இந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கிற சில ஃபேக்டர்ஸ் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் தூண்டுதல் காரணிகளால் அது தூண்டப்படுறதுனால இந்த மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஆஸ்துமாக்கான அடிப்படை காரணம் ஓகே ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு நம்மளோட பெற்றோர்கள் எல்லாம் நம்மளோட மூதாதையர்களுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வரதுக்கான காரணங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறல் இது ரெண்டு விஷயங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க சார் பொதுவாக ஆஸ்மான்னு சொல்லும்போது போது நாற்பட்ட நோய் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் பல பேருக்கு ஆஸ்மா இருக்குன்றதே தெரியாது சிம்டம்ஸ் புரியாது நார்மலா நமக்கு ஏதோ இரும்பல் அதிகமா வருதுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் டாக்டர் வந்து அணுகுவாங்க ஸோ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் பேசிக்கா இருக்கும்போது உடனே டாக்டர் அணுக வேண்டியது அவசியமா இருக்கு ஆஸ்துமாவுக்கான அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம் நீங்கள் சொன்ன மாதிரி இருமல் தான் நான் ஆஸ்துமா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மூச்சு வாங்குறது வீசிங் சத்தம் ஒயிங் ஒயின் பூனை கத்துற மாதிரி நெஞ்சுக்குள்ளே வர சத்தம் அதுக்கு பேர் தான் வீசிங் இது இருந்தால் தான் ஆஸ்துமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது ஆஸ்மாவில் ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னென்னா நாள்பட்ட தொடர்ந்து இருக்கக்கூடிய வறட்டு இருமல் அல்ல சில சமயத்தில் இருமலோடு சேர்ந்து ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை அதிகம் உள்ள சளி இதுதான் முக்கியமான அறிகுறி இந்த இருமல் வந்து சிலருக்கு சீசன்ஸ் அதாவது பனிக்காலங்கள் காலங்களில் அதிகமாகலாம் சிலருக்கு இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கலாம் இல்லை விடிய காலைகளில் வந்து இரவு நேரம் இல்லை விடிய காலை தூக்கத்தை கெடுக்கலாம் ஸோ தூக்கம் கெடுறதுனால தான் முக்கால் பேசுகிற மக் பேஷண்ட் வந்து மருத்துவரை அணுகிறாங்க பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது இருமல் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கிட்டு ஏதோ குளிர் கோல்டுனால வந்த இருமல் காமன் கோல்டு வைரஸ்னால் வரக்கூடிய இருமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் காஃப் சிரப்ஸ் குடிக்கிறது இல்லைன்னா வீட்லையே இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது இப்படியே பல காலங்களில் பொ பட் என்ன இதில் புரிஞ்சுக்கணுன்னா காமன் கோல்டு ஜலதோஷத்தினால வரக்கூடிய இருமல் சளி இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது ஜலதோஷத்தினால இல்லை வேறு ஏதோ காரணத்தினால இருமல் இருக்குது நாள்பட்ட இருமல் இருந்ததுன்னா அது உடனடியாக மருத்துவ அணிக்கு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு ஸோ இது இருமல் ஒன்று சொல்லணும் இன்னொன்று வந்து மக்களுக்கே தெரிஞ்ச மாதிரி மூச்சிறைப்பு நடந்தால் படியேறினா மூச்சரைக்கிறது இல்லை இரவு நேரங்களில் மூச்சிரைப்பு அதிகமாகிறது இது ஒரு அறிகுறி இன்னொன்று எல்லாருக்கும் பொதுவாக ரொம்ப பா பாப்புலராக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா வீசிங் நிறைய பேர் வீசிங்னா என்னன்றது கரெக்டாக சொல்ல முடியறதில்ல அவங்களால மூச்சிரைப்பையும் வீசிங்கும் ஒன்றா சொல்லுவாங்க வீசிங் அப்படின்னா நுரையீரல் சுவாச பாதை தடை ஏற்படுறதுனால உள் பக்கங்கள் காற்று போகிறதுக்கு தடை இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விதமான சத்தம் பூனை கத்தும் சத்தம் அதுக்கு பேர் தான் வீசிங் அதே மாதிரி வீசிங்கும் ஆஸ்துமாவா ஒன்னா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் வீசிங்கிறது வியாதியோட பேர் இல்லை இருமல் சளி காய்ச்சல் மாதிரி அது ஒரு வியாதியோடைய அறிகுறி சுவாச பாதையில் தடை இருக்குது அப்படின்னு காட்டுறது வீசிங் இருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆஸ்துமாவை தவிர வேறு சில காரணங்கள் இருக்குது அதனால் வீசிங் இருக்கிறவங்க எல்லாரும் ஆஸ்துமா அப்படின்னு ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அதே போல இப்போ ஒன்ஸ் இரும்பல தொடர்ச்சியா இருக்கு எனக்கு ஆஸ்துமா இருக்குமோன்ற சந்தேகத்தோடு ஒரு பேஷண்ட் உங்க வந்து அணுகுறாங்கன்னா நீங்க எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க என்ன டைப் ஆஃப் ஆஸ்துமா உங்களுக்கு இருக்கு சார் நல்ல கேள்வி இப்போ வீசிங் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட பேஷண்ட் வராங்க அப்படின்னா முதல்ல எந்த மருத்துவராக இருந்தாலும் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாங்க எவ்வளோ நாளாக இருக்குது இருமல் நாள் பட்ட இருமலா ஷார்ட் டர்மா இல்லை திரும்ப திரும்ப வந்து போகுதா சீசனில் எல்லாம் ஏதாவது தூசு ஏதாவது பட்டுதுன்னா இருமல் வருதா இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கும்போது மருத்துவருக்கு ஒரு அதுக்கான ஒரு க்ளூ கிடைக்கும் எதுவும் எந்த வியாதியாக இருக்கலாம்னு அதுக்கப்புறம் ஃபர்தராக மற்ற காரணங்கள் இருமலுக்கான மற்ற காரணங்கள் வீசிங்கான மற்ற காரணங்கள்லேருந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சில பரிசோதனைகள் செய்து பார்ப்பாங்க ஒன்று ஊடுகதிர் எக்ஸ்ரே மார்பகத்துக்கான ஊடுகதிர் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க அது மெயினாக எக்ஸ்ரேயில் ஆஸ்துமா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா நிமோனியா இருக்கா நுரையீரல் உரையில் ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லும் நுரையல் உரையில் நீர் சேர்ந்து போயிருக்கா இல்லை இருதயம் எதாவது பெருதாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா டிபி மாதிரி ஏதாவது இருக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் டிபி செஸ்ட் எக்ஸ்ரே ஹெல்ப் பண்ணும் ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா ரத்த பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க ஹீமோக்ளோபின் எதுவும் குறைவாக இருக்கா ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னா அதனால் மூச்சிரைப்பு ஏற்படலாம் ப்ளஸ் வந்து கவுண்ட் அலர்ஜிக்கான செல்லு ரத்தத்தில் அதிகமாக இருக்கா அப்படின்னு அது ஒரு க்ளூ கிடைக்கும் ஒவ்வாமை இல்லை அலர்ஜி இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு இதை தவிர ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு ஆஸ்துமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நுரையீரல் திறன் அறீற டெஸ்ட் லங் ஃபங்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம் அதை தான் பண்ணி பார்ப்பாங்க அது பண்ணி பார்க்கும்போது பாதையில் அடைப்பு இருக்கா அப்படின்றது தெரியும் அந்த அடைப்பு மருந்து கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகுதான்னு கண்டுபிடிக்க முடியும் என்ன டைப் ஆஃப் ஆஸ்துமான்றதை கண்டுபிடிக்கக்கூடிய நுரையீரல் டெஸ்ட் நார்மல் ஸ்பைரோமெட்ரியை தவிர என்ன டைப் ஆஃப் ஆஸ்துமான்னு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸேல் நைட்ரிக் ஆக்சைடு அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது அதேமாதிரி குழந்தைகள் இல்லை ரொம்ப வயதானவர்கள் ஈஸியாக செய்யக்கூடிய நுரையீரல் திறன் அரீற டெஸ்ட் ஆயர்வே வாசிலோமெட்ரினு சொல்லுவோம் இது மூலம் பாதையில் தடை இருக்கா எந்த இடத்துல தடை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை தவிர சிலருக்கு வீசிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது திடீர்னு ஒருத்தருக்கு வீசிங் வருது ஏற்கனவே ஒவ்வாமை இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது காரணங்கள்னால இப்போ சுவாச பாதையில் எந்த காரணத்தினால தடை வந்தாலும் வீசிங் வரலாம்னு சொன்னேன் ஸோ அது வந்து சின்ன குழந்தையாக இருந்தால் ஒரு ஃபாரின் பாடியாக இருக்கலாம் எதாவது உள்ளே முழுங்கியிருப்பாங்க அது சுவாச பாதையில் போய் நின்றுடும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இருந்தால் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும் இல்லைனா ஒரு புகைப்பிடித்தவர்களுக்கு வந்து சிகரெட்னால வரக்கூடிய நாள்பட்ட நுரையல் சுவாச பாதை நோய் சிஓபிடியா இருக்கலாம் அது சிடி ஸ்கேனில் தெரியும் சம்டைம்ஸ் நுரையீரல் திறனீர டெஸ்ட்லேயும் தெரியும் இதையும் மீறி சிலருக்கு என்ன தடை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா சுவாச குழாய்க்கான எண்டோஸ்கோபி ப்ராங்கோஸ்கோப்பின்னு பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் லாஸ்ட் பட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க ரத்த பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க நுரையீரலுக்கான லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது பண்ணி பார்ப்பாங்க இதுதான் மெயின் இதை வச்சு தான் டயக்னோஸ் பண்ணுறது அதை பண்ணும்போது நுரையல் சுவாச பாதையில் எவ்வளோ தடை இருக்குன்றத வச்சு என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ நுரையல் திறனில் குறைவே இல்லை ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டாம் நிலை ஸ்டேஜ் டூ நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா மூணாவது ஸ்டேஜ் அறுபது சதவீதம் வரை குறைஞ்சிருக்கு அப்படின்னா அறுபது எண்பது சதவீதம் குறைஞ்சா நாலாவது ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணி இது ஸ்டேஜிங் டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுறது எதுக்கு முக்கியம் அப்படின்னா நாள்பட்ட வியாதியை குருட்டான் போக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இப்போ வேற ஏதாவது காரணத்தினால வீசிங் இருந்ததுன்னா நம்ம தவறான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதனால ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா ஒழுங்காக அதுக்கான டயக்னோஸிஸ் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேஜோ அதுக்கேத்தாற் டோஸ் மருந்து கொடுத்தாதான் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்த முடியும் வெறும் அறிகுறிகளை கட்டுப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு இன்னைக்கு வீசிங் வரல சத்தம் இல்லை மூச்சு இறைப்பு இல்லை அதனால எனக்கு ஆஸ்துமா இல்லை அப்படின்னு நிறைய நோயாளிகள் நினைக்கிறாங்க அது வந்து தவறான அணுகுமுறை நாள்பட்ட நோயில் எப்பயுமே அறிகுறிகள் சிம்டம்ஸை வச்சு ட்ரீட் பண்ணவே கூடாது நமக்கு ரத்த கொதிப்பு இருக்குது சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா எனக்கு மயக்கம் வரல மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை அதே மாதிரி தான் எனக்கு மூச்சு இறைப்பு இல்லை வீசிங் சத்தம் இல்லை நல்லா நான் இன்னைக்கு அப்படின்னா அதனால வந்து எனக்கு ஆஸ்துமா இல்ல அப்படின்ற அர்த்தத்தில் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அறிகுறிகளை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாத வியாதிகளில் ஆஸ்துமாவும் உண்டு ஓகே சார் இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி தொடர்ச்சியா பேசலாம் இப்ப நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன ஹலோ ஹலோ நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க உங்க பேர் என்ன உங்க பேர் என்னமா

ஸோ இப்படி நுரையீரல் ஆஸ்துமா வந்து கீழ் சுவாச குழாய்கள் ஸோ அதாவது சுவாச பாதைன்றது இருந்து ஆரம்பித்து உள்ள நுரையல் வரைக்கும் போகுது ஸோ மேல் சுவாச பாதை தான் வந்து நோஸ் அண்ட் சைனஸ் ஸோ அலர்ஜி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஆஸ்துமா இருக்கவங்க நிறைய பேருக்கு மேல் சுவாச பாதையில் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ மேல் பாதை மேல் சுவாச பாதையில் அலர்ஜினால் தூசுப்பட்டா மூக்கடைப்பு வர்றது தும்மல் வர்றது தொண்டை செருமல் இதெல்லாம் இருக்கலாம் நால்பட அது இருக்கும்போது ஸ்னீசர்ஸ் பிகம் வீசர்ஸ்ன்னு சொல்லுவோம் அடு அடுக்கு தும்மல் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வீசிங் டெவலப் ஆகலாம் அதாவது இது என்ன காட்டுதுன்னா ஒரே ப்ராப்ளம் தான் ஆரம்பிக்கிறது மேல் பாதையில் ஆரம்பிக்குது அப்புறம் சில வருடங்கள் கழிச்சு அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் இல்லை கரெக்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்காம விட்டுவிட்டோம்னா அப்போ கீழ் சுவாச பாதைக்கு போகலாம் ஸோ அதனால் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு மேல் பாதை அலர்ஜிக் ரைனைட்டிஸும் இருந்ததுன்னா இரண்டையுமே ட்ரீட் பண்ணணும் அதேமாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னா ஆஸ்துமா வரதை தள்ளி கூட போட முடியும்

இதை தவிர இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கோவிட் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்றீங்க இடையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தீங்க ஸோ அதனால கோவிட்னால இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இது ஸோ உங்களுக்கு இங்கே ஏற்கனவே இருந்த அலர்ஜினால நுரையீரல் இப்போ ஆஸ்துமா டெவலப் ஆயிருக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற நுரையீரல் மருத்துவ யாரையாவது அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிங்க ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால் ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நுரையீரல் சார்ந்த பல கேள்விகள் பற்றி கேட்டுட்டு சார் நீங்கள் சொன்னீங்க என்னென்ன டைப் ஆஃப் ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிய கூட சொன்னாங்க எனக்கு அலர்ஜிக்கான மாத்திரைகள் தான் கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக நான் எனக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் நினைக்கக்கூடாது இப்போதைக்கு நமக்கு சிம்டம் இல்லையா சரிப்பா நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஒரு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் எவ்வளோ காலகட்டம் எடுத்துக்கணும் சார் அலர்ஜி அப்படின்றது வந்து மரபணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிட்டோம் ஸோ அதனால் இது வந்து தூண்டுதல் காரணிகள்னால் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டஸ்ட்டு ஃபியூம்ஸ் ஸ்மோக் இதனால தான் ட்ரிகர் ஆகுது தூண்டப்படுது ஸோ நம்மளுடைய மரபணுவை நம்மளால் மாற்றிக்க முடியாது ஸோ அது ஒரு ஃபேக்டர் ஸோ முன்னொரு ஃபேக்டர் வந்து என்விரான்மெண்ட் கா இதில் காற்றுல இருக்கிற தூசு புகை நெடி போன்ற தூண்டுதல் காரணிகள் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் ஸோ அலர்ஜிக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மொதல் ட்ரீட்மெண்ட் மருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொதல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா நம்ம சுற்றுப்புற சூழலில் எதனால் நமக்கு அலர்ஜி தூண்டப்படுது அப்படின்னு அந்த நோயாளிக்கு தெரியணும் ஸோ சப்போஸ் தட்டி கிளீன் பண்ணுறாங்க தொடப்ப வச்சு ஓட்டடை அடிக்கிறாங்க இந்த மாதிரி டஸ்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் வருதுன்னா கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணலாம் வாக்கும் க்ளீனர் முடிஞ்சால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் இல்லைனா ட்ரை கிளீனிங் பண்ணாமல் வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுக்கலாம் தூசு வெளியில் பரவாமல் தடுக்கிறதுக்கான முறைகள் இதெல்லாம் இது தவிர மற்ற ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன பொதுவாக ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு தெரியணும் சிம்பிளாக சொல்லணும்னா தூசு புகை நெடி அப்படின்னு சொல்லிடலாம் குளிந்த காற்று இதெல்லாம் ட்ரிகர் ஃபேக்டர் தூண்டுதல் காரணி ஸோ இந்த தூண்டுதல் காரணிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறத முதல்ல தடுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்மாவுக்கு வர பேஷண்ட் அலர்ஜிக்கு வரவங்களுக்கு முதல்ல சொல்கிறது இதுதான் ட்ரிகர் ஃபேக்டர் அவாய்டன்ஸ் தூண்டுதல் காரணிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற கூடுமான வரைக்கும் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இடங்களில் நம்மளால் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ண முடியும் லைக் சென்ட்டு பர்ஃப்யூம் ரூம் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ட்ரிகர் ஃபேக்டராக இருக்கும் ட்ரிகர் ஃபேக்ட்ருந்து ஒவ்வொரு அலர்ஜி பேஷண்ட்டுக்கும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் வேறுபடும் அது என்னன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்களே கொஞ்சம் கேர் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் பல வீடுகளில் ஊதுவத்தி கற்பூரம் இந்த மாதிரி சாம்பிராணி ஓம வளர்த்துறது இந்த மாதிரி புகைகள் புகைகள்னால் இது தூண்டப்படும் நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது ஒழுங்காக வென்டிலேஷன் இருக்காது ஜன்னலாம் மூடி வச்சுட்டு அங்கேயே குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நெடினால் சில சமயம் இது ட்ரிகர் ஆகும் ஸோ அதனால் ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எக்ஸாஸ்ட்டோ சிம்னியோ இல்லை ஜன்னலில் திறந்து வச்சுக்கிட்டோ பண்ணணும் இது தவிர ரோமம் உள்ள பிராணிகள் ஆஸ்துமா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தூஸ் இந்த நாய் பூனை பறவை இந்த மாதிரி ரோமம் கீழே உதிர்க்கக்கூடிய பிராணிகள் வளர்க்குறதுனால பிரச்சனை அதிகமாகலாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிராணிகளை வீட்டுக்குள்ளே அவங்க புழுங்குற இடத்துல வளர்க்க முடியாது நாய் இருந்தால் வெளியில் அதுக்குன்னு தனியாக கிண்ணல் வச்சு இது பண்ணணும் ஸோ வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த ரோமங்கள் உள்ளே உதிர்ந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களோட உடல் எதிர்ப்பு சக்தி தொடர்ந்து தூண்டப்பட்டுக்கொண்டே இருக்கிறது ஸோ அந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் தூண்டுதல் காரணிகளை அவாய்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அது மாதிரி குளிர்ந்த காற்று முகத்துக்கு நேராக சில்லுன்னு காற்று அடிச்சதுன்னா ப்ராப்ளம் வரும் அப்போ நான் ஏசியில் இருக்கலாமான்னு கேட்பாங்க ஏசியில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது முகத்துக்கு நேரம் அடிக்காமல் பார்த்துங்க ஸோ இதை தவிர பூக்கள் வீட்டுக்குள்ளேயே பூச்செடி இல்லை கார்டனிங் ஒர்க் பண்ணுறது அதில் பூவோட மகரந்தங்கள்னால தூண்டப்படும் ஸ்ட்ராங் ஸ்மெல் கொசுவத்தி லிக்விட் இந்த மாதிரி பொருட்கள் இதை தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கெமிக்கல்ஸ் ஒரு பெயிண்ட் அடிக்கிற அந்த ஸ்மெல்லு வார்னிஷ் ஸ்மெல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தூண்டுதல் காரணி ஸோ மொதல் நான் சொல்கிற அட்வைஸை இந்த தூண்டுதல் காரணிகள் ட்ரிகர் ஃபேக்டர்ஸை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் பட் நான் சொன்னதிலே ஒன்று புரிஞ்சிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி நாளும் எந்த தூண்டுதல் காரணியும் உள்ளே போவாதுன்னு யாராலேயும் கேரண்டி கொடுக்க முடியாது ப்ளஸ் நம்மளுடைய ஜீன்ஸ் மரபணு அதே தான் ஸோ இது உள்ளே போனால் தூண்டப்படும் நுரையரில் ரியாக்ஷன் வருது ஸோ அதனால் கண் கியூர் பண்ணுறது அப்படின்றது ஆஸ்துமா அலர்ஜியில் கொஞ்சம் முடியாத காரியம் நம்மளுடைய மரபணுவை மாற்றிக்கிட்டால் ஒழிய முடியாது அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு இல்லை ஸோ தூண்டுதல் காரணிகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிட்டு தவிர்க்க முடியாத தூண்டுதல் காரணிகள் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஸோ அதனால் ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் இப்போ அலர்ஜி கிரைனேட்டிஸ் நாசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாசியில் வர அலர்ஜி சைனஸில் வர அலர்ஜிக்கு ஒரு மூக்கு ஸ்ப்ரே மாதிரி கொடுப்போம் இது மாதிரி ஆஸ்துமாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இன்ஹேலர் தான் பட் இன்ஹேலர் அப்படின்னு உடனே எல்லா பேஷண்ட்லாம் பின் வாங்கிடுவாங்க ஏதோ இன்ஹேலர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியும் அது எடுத்தால் அடிக்ஷன் வந்துடும் எனக்கு பழக்கமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன் அடிக்ஷன்ற வேர்டு வந்து மருந்துக்கு நம்ம உபயோகப்படுத்துறதே தவறு ஒரு தவறான ஒரு உபயோகம் அது ஏன்னா இப்போது ஒரு தேவையில்லாத ஒரு ஊக்க மருந்து எடுக்கிறாங்க ஹெரோயின் ஆல்கஹால் சிகரெட் இதுக்கு தான் வந்து நம்ம அடிக்ஷன்ற வேர்டை யூஸ் பண்ண முடியும் அடிமை தர மாதிரி இது ஒரு இன்சுலின் மாதிரி இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு இன்சுலின் கொடுக்குறாங்க அது வந்து அடிக்ஷனாக கிடையாது அவங்க உடலுக்கு தேவைப்படுது கொடுக்குறோம் மாதிரி இன்ஹேலரு அந்த மாதிரி தான் மருந்து அது ஒரு விதமான மருந்து டேப்லெட்டாக இன்ஜெக்ஷனாக சிறப்பாக டானிக்காக கொடுக்கறதுக்கு பதிலாக ஆவி வடிவத்தில் நேராக நுரையீரல் சுவாச பாதைக்கு போய் அது வேலை செய்யுது ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது பேஷண்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் மா மாத்திரையோட கம்பேர் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா மாத்திரையை எடுக்கும்போது மாத்திரை வந்து மில்லிகிராம் இல்லை கிராம் கணக்கில் இருக்குது டோஸ் வயிற்றுக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் வியாதி இருக்கிற இடம் நுரையிலோட சுவாச பாதை அங்கே வந்து வேலை செய்யணும் அதனால் மருந்து உடனடியாக வேலை செய்யாது ஒன்று இன்ஹேலர்னால் எடுத்து நேராக சுவாசப்பாதைக்குள்ளே செலுத்தப்படுறதுனால உடனடியாக சில செகண்ட்ஸில் வேலை செய்ய ஆரம்பிக்குது ப்ளஸ் நேராக எங்கே வியாதி இருக்கோ அங்கே மருந்து செலுத்தப்படுறதுனால கொடுக்க வேண்டிய டோஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராம் அளவு ஒரு மைக்ரோகிராம்ன்றது ஒரு மில்லிகிராமில் ஆயிரத்தில் ஒரு பங்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஆஸ்தாலின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது இது ஆஸ்துமாக்கான ஒரு ரெஸ்கியூ மெடிசன் ஸோ அது டூ மில்லிகிராம் ஃபோர் மில்லிகிராம் டோஸில் வரும் அதே மருந்து வந்து இன்ஹேலர் ஃபார்மில் கொடுக்கும்போது நூறு மைக்ரோகிராம் ஸோ ரெண்டாயிரத்தில் ஒரு மடங்கு அதோட டோஸ் ப்ளஸ் நேர நுரையல் சுவாச பாதைக்குள்ளே செலுத்தப்படுறதுனால அது மருந்து வயிற்றுக்குள்ளேயோ ரத்தத்துலேயோ கலக்கறதில்லை வேறு தேவையில்லாமல் வேறு எந்த உறுப்புக்கும் போகிறதில்ல அதனால் நாள்பட்ட வியாதிக்கு நாள்பட்ட ட்ரீட்மெண்ட் ஸோ நாள்பட்ட ட்ரீட்மெண்ட் சேஃபாக இருக்கணும் தேவையில்லாமல் வேற எங்கேயும் மருந்து போகக்கூடாது அதனால் ஆஸ்துமாக்கு இல்லை நுரையீரல் வியாதிகளுக்கு இன்ஹேலர் மாதிரி ஒரு சேஃபான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் உலகத்திலே கிடையாது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஹேலர் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன்ஹேலரில் என்ன டைப் இன்ஹேலர் ஆஸ்துமாக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றது முக்கியம் அதுக்கு முதல்ல நுரையல் மருத்துவர் அணுகி அதுக்கான டெஸ்ட்டு பண்ணி என்ன ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்மாவில் இருக்கிறோம் என்ன டைப் ஆஃப் ஆஸ்மா ஆஸ்மாவில் ரெண்டு டைப் இருக்குது ஈஸினோஃபிலிக் நியூட்ரோஃபிலிக்னு சொல்லுவோம் ஈஸ்னோஃபிலிக்னால் அலர்ஜினால ஒவ்வொன்றைனால வரது நியூட்ரோஃபிலிக் அலர்ஜி இல்லாதவங்களுக்கு வருது என்ன டைப்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது அவங்க நிறுவையல் திறன் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து தான் இன்ஹேலர் ஃபார்ம்ல கொடுக்க போகிறாங்க ஸோ இன்ஹேலரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று ரெஸ்கியூ மெடிசன் ஆபத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து திடீர்னு வீசிங் அட்டாக் வந்து மூச்சிறைப்புனால அவஸ்தப்படும் போது அந்த டைமுக்கு உடனடியாக வேலை செய்யக்கூடிய மருந்து இன்னொன்று நாள்பட்ட இந்த தூண்டுதல் காரணிகள் வந்து நுரையல்ல வீக்கம் வராமல் அடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய மருந்து நுரையீரல் திறன் குறையாம பார்த்துக்கொள்ளக்கூடிய மருந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவோம் வியாதியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்து ஸோ யூஷுவலாக ஆஸ்மாக்கான டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து என்ன ஸ்டேஜ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இன்ஹேலராக கொடுக்கும்போது கண்ட்ரோலர் தான் கொடுப்பாங்க மருத்துவர் அப்பயே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா இன்ஹேலரை வந்து தொடர்ந்து எடுக்கணும் காலை இரவு இரண்டு வேலை ஏன்னா யூஸ்வலாக இன்ஹேலர் இன்ஹேலர் ஆகட்டும் எந்த மருந்தாகட்டும் காலை மதியம் இரவு இல்லை காலை இரவு அப்படின்னு மருத்துவர் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அது மருந்து எவ்வளோ நேரம் நம்ம உடலில் வேலை செய்யுது அப்படின்றத வச்சு தான் சொல்கிறது ஸோ முக்கால்வாசி இன்ஹேலர் பன்னிரெண்டு மணி நேரம் தான் வேலை செய்யுது தான் காலை இரவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காலையில் எடுத்தால் இரவு வரைக்கும் அது பாதுகாக்குது உரையில் இரவு எடுத்தால் அடுத்த நாள் காலைல வரைக்கும் பாதுகாக்குது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்டை முதல்ல கொஞ்ச நாள் அறிகுறிகள் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுப்பாங்க இந்த மூச்சு வாங்குறது இருமல் எல்லாம் குறஞ்சி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்ட உடனே நமக்கு வீசிங் இல்லை ஆஸ்துமா இல்லை அடுத்து எப்போ மூச்சனை போகிறதோ அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கண்ட்ரோலர் மருந்தை ஆபத்துக்கு உபயோகப்படுத்துகிற மருந்து மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் இருக்கிறதோட இன்னும் ஆபத்து ஏன்னா அறிகுறிகளை வெளியில் வராமல் பார்த்துக்கிறீங்க பட் வியாதி பாட்டங்கள் உள்ளே இருக்குது ஸோ நுரையில் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால நாளடைவில் சுவாச பாதையில் நாள்பட்ட மாற்றங்கள் வந்து ஆஸ்துமா இன்னும் மோசமாகும் அதனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டோஸில் உங்கள் ஸ்டேஜோட ஏற்ற மாதிரி கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணணும் காலையில் நைட்டுன்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக எடுக்கணும் நீங்களாக டோஸை குறைக்காதீங்க அறிகுறி இல்லை அப்படின்னா ஆஸ்துமா இல்லை ஏன்னா நார்மல் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் செடண்டரி ஜாப் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நுரையல் முழுதாக உபயோகப்படுத்துறதில்லை அதனால் மூச்சிறைப்பு ஏற்படணும் அவங்களுக்குன்னா பாதையில் அடைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக வந்தால் தான் அவங்க உணருவாங்க அதனால் மூச்சிறைப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அது ரொம்ப ஆபத்து ஸோ ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைனா நுரையீரல் திறன் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நுரையீரல் ஆஸ்துமா ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு லாங் டேர்ம் நம்மளோட நுரையீரல் திறன் குறையக்கூடாது லங் ஃபங்க்ஷன் குறையாமல் பார்த்துக்கிறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு பிளஸ் நல்ல ஆக்டிவிட்டி குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும் ஓகே ஃபைன் இப்போ ஒரு சுகருக்கு மாத்திரைகள் எடுத்துக்கும்போது ரெகுலர் இன்டர்வல்ல மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரி இன்னிலரும் ஒரு மாத்திரை மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய டோஸை சொல்ல வேண்டிய நேரத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல மித்து இருக்கு சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட சொன்னீங்க ஜென்ரலாக பேஷன்ஸ் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கவங்க கூட வந்துட்டு இன்னிலர் எடுத்துக்கிறதுனா வந்துட்டு ஒரு பயம் ஐயோ எடுத்துக்கிட்ட நம்ம அடிக்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குழந்தைங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னா வந்துட்டு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது ஐயோ இன்னிலர் இப்பவே கொடுத்தா அதுக்கப்புறம் பெரியவனானா அதிகமாக எடுத்துப்பானியாவா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு பிரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கலாமா

ஸோ இனியெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சேஃபு ஸோ எல்லாரும் உபயோகப்படுத்தலாம் வளர்கிற குழந்தைகள் பால் கொடுக்குற தாய்மார்கள் பிரெக்னன்ட் மதர்ஸ் கர்ப்பமாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு ஆஸ்துமானால் கண்டிப்பாக இன்ஹேலரின் முறை தான் சேஃப் ஏன்னா மாத்திரையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் மருந்து வந்து ரத்தம் மூலம் அவங்களுடைய குழந்தைக்கு சிசுக்கு போகிறது வளரும் சிசுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இன்ஹேலராக எடுக்கும்போது மருந்து சுவாச பாதைக்கு மட்டும்தான் போகுது அதனால் வந்து அவங்க குழந்தை பாதிக்கப்படுறதில்ல அதே கர்ப்பிணி பெண் ஆஸ்துமானால் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆஸ்துமானால் அடிக்கடி அவங்களுக்கு மூச்சரைப்பு வீசிங் அட்டாக் வருது அப்படின்னா என்ன ஒன்று புரிஞ்சிக்கணுன்னா கர்ப்பிணி பெண்கள் அவங்க உள்ளே வளர்கிற சிசுவுக்கு தனியாக மூச்சு எடுக்கிற கப்பாசிட்டி கிடையாது இன்டிபெண்ட் கிடையாது தாயோட ரத்தத்தில் இருக்கிற பிராணவாயு நம்பி இருக்குது தாய்க்கு ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லாமல் போய் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வீசிங் அட்டாக் வந்தால் அதனால் பிராணவாயு ரத்தத்தில் குறையும் போது அவங்களுடைய சிசு பாதிப்படையுது ஸோ அதனால் ஆஸ்மாவுக்கு இன்ஹேலர் முறை மருத்துவம் எடுத்தால் கர்ப்பிணி பெண்கள் கண்ட்ரோல் நல்லா வந்ததுன்னா அவங்க சிசு நல்லபடியாக இருக்கும் ஸோ இது வந்து மிஸ்து நிறைய பேர் சொல்கிறது பட் ஆக்சுவலாக சேஃப் வந்து இன்ஹேலர் தான் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் பால் கொடுக்குற தாய்மாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் இன்ஹேலர் முறை தான் சேஃப் ஆஸ்துமால ஸோ எடுத்துக்கலாமா என்ற கேள்வி கிடையாது நிச்சயம் பெஸ்ட்டு மொத்தம் அதே போல கோவிட் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த பாண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லாருமே பயப்படக்கூடியது என்னவா இருக்குன்னா ஆல்ரெடி தான் ஆல்ரெடி ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்குன்ற ஒரு பயம் இருக்கு சோ அவங்களுக்கு ரிஸ்க் அளவுக்கு இருக்கு சார் அதாவது ஆரம்ப கட்டத்துல இந்த வரும்போது அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு பயம் இருந்தது பட் இப்போது நான் கடந்த ஒரு வருஷமாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்ன தெரியுதுன்னா ஆஸ்மா இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கெல்லாம் கிடையாது மற்ற ஆஸ்மா இல்லாத பேஷண்ட்டுக்கு கோவிடுக்குனால என்ன ரிஸ்க் வருமோ அதே அளவு ரிஸ்க் தான் ஸோ அதனால் மற்றவர்கள் என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ அதே அவங்கள எடுக்கணும் ப்ளஸ் அவங்க ஆஸ்மாகக்கான மெடிக்கேஷனை நிறுத்தக்கூடாது ஏன்னா வீசிங் அட்டாக் வந்ததுன்னா நமக்கு மூச்சிறைப்போடு வருவாங்க அப்போது வீசிங் மூச்சு வாங்குறது வந்து ஆஸ்மானாலயா இல்லை கோவிட்னாலேயான சந்தேகம் வந்துடும் அதனால் ஆஸ்மாகக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக

அதான் ஓகே இப்போது ஆஸ்மாகக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க ஒழுங்காக எடுக்கிறாங்கன்னு முதல்ல வச்சுப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு ஆஸ்மா இருக்கிறதே தெரியறதில்லை இருந்ததுன்னா என்ன சிவரிட்டின்னு தெரியல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஆஸ்மாகக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்களோ வழியே அவங்களோட ஆஸ்மாவோட தீவிரத்துக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது ஸோ திடீர்னு ஒரு வீசிங் அட்டாக் வந்ததுன்னா அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே எடுக்கிற மருந்துகளை இன்ஹேலரை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா ஏற்கனவே எடுக்கிற இன்ஹேலரை மருத்துவர் ஆலோசனைப்படி அதை எடுக்கலாம் இமிடியேட் ரிலீஃப்க்கு எடுத்துகிட்டு உடனடியாக மருத்துவர் அணுகி அதுக்கான அவசர சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ அங்கே போய் நெபிலைசர் வைப்பாங்க இல்லை ஆஸ் அவங்களோட பிராணவாயு அளவு எப்படி இருக்குன்றதை பொறுத்து அட்மிஷன் தேவையா இல்லை ஓபி ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்றது அந்த மருத்துவர் முடிவு பண்ணுவார் ஓகே ஃபைன் சார் பொதுவாக ஆஸ்மா அப்படின்னு சொல்லி பேசும்போது எல்லாருக்குமே உடனடியாக வரக்கூடிய அடுத்த கேள்வி கோவிட் பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது கோவிட் பற்றின சந்தேகங்களே இப்போ முதன்மையாக பல பேர் இருக்கக்கூடியது நான் வேக்சின் எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாமா வேக்சின் எடுத்துக்கிட்டா அது சைடு எஃபெக்ட் வந்துருமா வேக்சின் எடுத்துக்கிட்டா டக்குன்னு உயிருக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் இருக்குது நிறைய மித்தா இருந்தாலும் ஒரு விதமான பயம் மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ இந்த வேக்சின் எடுத்துக்க வேண்டியது அவசியத்தை பற்றி சொல்லுங்கள் சார் வேக்சின் பெரும்பாலானவர்கள் வேக்சின் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் இல்லைனா இது இரண்டாம் அலை வருது இப்போ இன்னும் சில பேர் வேக்சின் எடுக்காமல் ஸ்டில் வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளோடு இருந்தாங்கன்னா அடுத்து மூணாவது அலை நாலாவது அலை இந்த மாதிரியே வந்து வாழ்க்கை போயிடும் அதனால் குயிக்காக இந்த பெருந்தொட்டிலேருந்து வெளில வரணும்னா பெரும்பாலான மக்கள் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் மக்கள் வேக்சின் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம பேண்டமிக் இந்த பெருந்தொட்டிலேருந்து வெளியில் வர முடியும் அதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே இருக்குது இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் பாப்புலேஷன் வேக்சினேட் பண்ணிட்டாங்க இங்கே பேண்டமிக் இல்லை பெருந்தொற்று இனிமே கிடையாது எல்லோரும் சுதந்திரமாக இருக்கலான்றத அறிவிச்சிட்டாங்க அதை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பெருந்தொட்டில் இருந்து நம்ம வெளியில் வரணும்னா வேக்சின் தான் ஒரே வழி இல்லைன்னா ஒவ்வொருத்தராக எல்லாேருக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பெருந்தொற்றிலேருந்து வெளில வர முடியும் ஸோ அது வந்து பல காலமாகும் பல வருடங்கள் கூட ஆகலாம் அதனால் பெருந்தொற்றிலேருந்து குயிக்காக உடனடியாக சீக்கிரமாக வெளியில் வரணும்னா எல்லா மக்களும் வேக்சினேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் வேக்சின் பற்றி தேவையில்லாத அதீத பயங்கள் நிறைய இருக்குது ஸோ நிறைய இது வந்து ரூமர் தான் ஏன்னா இப்போ வேக்சின் எடுத்துக்கிட்ட பேஷண்ட்டில் கோவேக்சின் ஆகட்டும் கோவிஷீல்டு ஆகட்டும் எடுத்துட்டவங்களில் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் சொல்லணும் எடுத்துட்டவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருமா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேக்சின் எடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சே டாக்டர்னா வேக்சின் எடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தது பட் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையோ இல்லை மருத்துவமனையில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வேண்டிய அவசியமோ பிராணவாயுக்கான அவசியமோ ஆக்சிஜனோ அதுக்கான வென்டிலேஷனோ செயற்கை சுவாசம் பொருத்த வேண்டிய அவசியமோ அதெல்லாம் ரொம்ப கம்மி அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதாவது பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றில் வேக்சின் எடுத்தவங்க நூற்றில் பாயிண்ட் ஜீரோ த்ரீ சதவீதம் இல்லைனா பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சதவீதம் தான் வருது ஸோ நார்மலாக வேக் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க வேக்சின் இல்லாமல் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தி ஸோ அதனால வேக்சின் எடுத்துக்கிறதுனால ஒன்று இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்க முடியும் மீறி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது சிவியராக இருக்காது ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் ஃபேட்டாலிட்டிஸ் அதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை குறைக்க முடியும்

இதான் இப்போது என்னென்னா நம்ம ஊரில் வந்து நூற்றி முப்பது கோடியில் ஒன்றரை கோடி பேர் மேபி வேக்சினேட் எடுத்துருக்கலாம் ஸோ அறுபது சதவீதம் பேர் வேக்சினேஷன் போடணும் அப்போ தான் வந்து பெருந்தொட்டிலேருந்து வெளில வரப்போகிறோம் அதுக்கான லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது உடனடியாக அதை பண்ண முடியாது இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில் ஸோ ரொம்ப நாள் ஆக போகுது அது வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எது கொடுக்க போகுதுன்னா மாஸ்க் தான் கொடுக்க போகுது அதனால் மாஸ்கை வந்து ஒழுங்காக போட வேண்டியிருக்கும் என்ன நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன் மருத்துவமனைக்கு வரும்போதே கூட மாஸ்க் வந்து நாசியை கவர் பண்ணாமல் கீழே வாயை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் இல்லைனா வந்து தாடைக்கு கீழே வச்சுருப்பாங்க மாஸ்கை இல்லைனா மாஸ்கை எடுத்துகிட்டு பேசுவாங்க மாஸ்க்கை எடுத்து பேசினா அதை பேசும்போது இருபும்போது தும்போது தான் வைரஸ் பரவுது ஸோ பேசும்போது வைரஸ் பரவுது ஸோ கண்டிப்பாக மாஸ்க் அணியாமல் இருக்கிறது ரிஸ்க் அதேமாதிரி மாஸ்க்கு ஒருத்தர் மட்டும் அணிஞ்சால் பத்தாது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டிருக்கணும் அந்த டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும் மாஸ்க்கு வந்து டைட்டாக ஏர் ஏர் டைட்டாக போட வேண்டியிருக்கும் மேலே கீழே சைடில் எல்லா இடங்கள்லையும் ஸ்பேஸ் இல்லாமல் காற்று உள்ளே போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் டைட்டாக இருக்கணும் இப்போதைக்கு நம்மளோட இமீடியட் ப்ரொடெக்ஷன் நம்ம மாஸ்க்கு தான் ஸோ அதனால் மாஸ்க்கை ஒழுங்காக போடல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு வரும் ஸோ அதனால் வேக்சின் போடுறது பாப்புலேஷனை வேக்சினேஷன் மூலம் கவர் பண்ணுறதுன்றது லாங் டேர்ம் இம்மிடியேட்டாக நம்ம ரிஸ்கில் இருந்து குறைக்கணும்னா கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும் சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸை மெயின்டைன் பண்ணணும் ஹேண்ட் வாஷிங்லாம் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம இந்த பெருந்தொற்றிலேருந்து பெரிய ஆபத்து இல்லாமல் வெளில வர முடியும் ஓகே ஃபைன் சார் இந்த ஒன் ஆர் ஆரோக்கியம் சார் எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் குறிப்பாக ஆஸ்மா சார்ந்த கேள்விகளுக்கான விடைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அன்றதான் கிட்டிக்காட்டிலையும் பேக் மியூ ஆல் Thank